தெளிவாக உங்களுக்கு விளங்க வைக்கணும்னா, பிரபாகரன் நம் தலைவன், இருந்தால் அவன் நம் தலைவன், இறந்தால் அவன் நம் இறைவன். இதுதான் நம்ம மெய்யை கோட்பாடு. தமிழர்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தவர்கள். குலம் முன்னோர் இனம் முன்னோர் என்று இருக்குது. தமிழர்கள் ஐந்தின நிலங்களாக பகுத்து வகுத்து வாழ்ந்தவர்கள். குறிஞ்சி முல்லை மருதம் மைதல் பாலை என்று குறிஞ்சியின் இறைவனாக முருகன், முல்லையின் இறைவனாக மாயோன். அந்த மாயோன் தான் பிற்காலத்தில் கண்ணனாக கிருஷ்ணராக வர்றார். மாயோனை வழிபட்டம் மருத நிலத்தில் இந்திரன், மெய்த நிலத்தில் வருணன், பாலை நிலத்தில் கொற்றவை. அந்த கொற்றவையின் மகன் தான் முருகன். அது பிற்காலத்தில் சிவனுக்கு மகனாகி பிள்ளையாருக்கு தம்பியாகி பார்வதிக்கு மகனானதான் அது புனைவு. விளங்கி கொள்ளணும். நான் முருகன், நம்மை படைத்தவன் வா வணங்குன்னு கூப்பிடல, முருகன் நம் பாட்டன், வணங்குவது நம் கடமைன்னு கூப்பிடுறேன். மூத்தோரை போற்றுவது தமிழர் மரபு. ஒரு விவேகானந்தர் தான் தூக்கிட்டு வரான். நம்ம எத்தனை பேர் வச்சிருக்கோம் பாத்துக்க, வள்ளலார் வைகுந்தரை தாண்டி இங்க ஒருத்தர் இல்ல. சமய புரட்சி, வள்ளலாரும் வைகுந்தரும் செய்தது சமய புரட்சி. முடிசூடும் பெருமான் என்பது வைகுந்தருடைய பெயர். சேரமான் பெருமான் முடிசூடும் பெருமான் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பெருமான் என்று வைக்கக்கூடாது, நீ முத்துக்குட்டி என்று பெயர் வைக்கணும்னா. அப்பதான் அந்த சிறுவனுக்கு தோணுது, இவ்வளவு கொடுமை பேர் என்ன இருக்கு, ஏன் பேர் வைக்க கூடாதுன்றான். கோயிலுக்குள்ள போகாதேன்றான். போகாதேன்ட்டது கோயிலுக்குள்ள உடம்பு ஏது, நான் வரல. கண்ணாடிக்கு முன்னாடி நீ உன்னை பார், நீ தான் தெய்வன்ட்டது, உன்னை நீயே வணங்கடான்ட்டது. இன்னைக்கு வைகுந்தர் கோயிலுக்கு போய் ஒண்ணு இருக்காது, கண்ணாடி இருக்கும், நீ முன்னே ஒன்னு உன்னை நீ கும்பிட்டு வர வேண்டியதான். பட்டை பாரு சாயம் எப்படி பட்டை போட்டுக்காம்பாரு, இப்படி போடணும் அப்படி நீ போடக்கூடாதுன்னா. என்னடா இப்படி போடக்கூடாது, நிமித்தி நேரா போடுறாங்க. சமய புரட்சி. முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாதா, நிச்ச வேட்டியை கிழிச்சு தலையில கட்டுறான், கட்டிட்டான் இந்த கட்டி உட்கார்ந்து கருது. இதெல்லாம் தான் எதிர்வினை, பண்பாட்டு மீட்சி, பண்பாட்டு புரட்சி. அந்த புரட்சி தான் இப்ப அவன் பேரப்பிள்ளை செஞ்சுட்டு இருக்கான். அதேதான் ஐயா வள்ளலார் பெருந்தகை செய்தது. சாதி மத சலு இந்த இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இந்த மக்கள் தள்ளாடுவதை பார்க்கிறான். பசி பசின்னு இல்லாம புசி புசி என்று, பசி என்று வந்தவனுக்கு புசி என்று அணையா அடிப்பை வைத்து சோறு போட்டான் வள்ளலார் பெருந்தகை. திருமூலர் நக்கீரர் தொல்காப்பியர் எவ்வளவு பேரு நமக்கு வழிகாட்டிகள், நமது முன்னவர்கள், ஆன்மீக அறநெறி காட்டியவர்கள், எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டான். இப்போது மீட்டெடுக்கிற ஒரு பண்பாட்டு புரட்சி. நம்மளை கேட்பாங்க, நீ எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விவசாயி, ஒரு நிலத்தில் ஒரு செடியை பிடுங்குறோம், அதுக்கு ஆணி வேறு சல்லி வேறு பக்க வேறு எந்த வேறும் அந்த விடாமல் எடுப்பது தான் ஒரு வேளாண் குடிமகனின் கடமை. தேசிய உரிமைக்கு, தேசிய விடுதலைக்கு, அதன் மீட்சிக்கு நிற்கிறான். அதில் அவன் பண்பாடும் வழிபாட்டையும் சேர்த்து தான் மீட்டெடுக்கணும். மூணு சுவத்தில் வீடு கட்ட முடியாது, நாலு சுவர் வைக்கணும். அதில் நாலாவது சுவர் தான் வழிபாடு, பண்பாடு. பண்பாடு வழிபாடு என்பது நீ என்ன விழுந்து கும்பிடுறது அப்படின்னு நினைச்சிருக்காத. வழிபாடு என்பதே அவன் வழியை பயணப்பட, அவன் வழியை பாடுபட, அவன் வழியை போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரனை போல போராடு, பிரபாகரனை போல பாடுவது, பிரபாகரன் வழியை பயணப்படு, அதான் பிரபாகரன் வழிபாடு. முருக வழிபாடு என்பது உன் வீர பெரும்பாட்டன் முருகனை போல் அநீதியை எதிர்த்து துணிவோடு போராடு, அவன் வழியே பாடுபடு, அதுதான் வழிபாடு. தமிழர் மெய்யிலிருந்து ஒரு அறிவியல். குளத்தை வெட்டினா, கோயில கட்டினா, ஆலமரச மரத்தை ஏன் நட்டான், ஏன் வேற மரத்தை நட்ட முடியாதா? ஆலமரமும் அரச மரமும் தான் 24 மணி நேரமும் உயிர் காற்றான மூச்சு காற்றான ஆக்சிஜனை தருது. இங்க போய் வச்சுப்பாரு, அவன் நட்டுட்டான். துளசி செடியை வீட்டுக்குள்ள வச்சான். நீ இது பிராமணர்களுக்கு சொந்தமானதுன்னு விட்டுட்ட, அது பக்தி நினைச்ச, அது புத்தி நினைக்கல. நீ 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உயிர் காற்றை தருது, மீதி 4 மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது துளசி. இதெல்லாம் உன் முன்னோர்கள் பகுத்து வகுத்து செய்தார்கள்.